பழைய தோட்டத்தை உருவாக்க நினைக்கிறாரு, அது மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் எதை சொன்னாலும் வெளிப்படையாக சொல்லுவார், என்ன முடிவு எடுத்தாலும் அதில் உறுதியாக இருப்பார். அது தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன உறவுன்னு சொன்னாலும் சரி, நல்ல உறவுன்னு சொன்னாலும் சரி, கள்ள உறவுன்னு சொன்னாலும் சரி, தெய்வீக உறவுன்னு சொன்னாலும் சரி, எந்த உறவு சொன்னாலும் சரி, நாங்கள் வைத்திருக்கிற தெய்வீக உறவு தமிழ்நாட்டு மக்களோடு தான். எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள், இது தெய்வீக பந்தம். இந்த தமிழ்நாட்டு மக்களோடு அதிமுக வைத்திருக்கிற உறவு தெய்வீக உறவு, தெய்வீக பந்தம், நிரந்தரமான உறவு. அந்த உறவை இடைவெளி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லாத பொல்லாதெல்லாம் அவர் சொல்லி பார்க்கிறார், அது எடுக்க மாட்டேது. அப்போ நீங்கள் போன தேர்தலில் கூட இதே இடத்துல வந்து என்னை தோக்கடிக்கிறதுக்கு அவர் எல்லா வேலையும் பார்த்தாரு. அவர் நாயாக அலைஞ்சு பார்த்தாரு, அவருக்கே தோல்வி தான் கிடச்சிது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சிக்கு தலைவர்னு சொல்கிறார், அவருக்கு முதல்ல நாவடக்கம் வேணும். இந்த அதிகார மமதையில் இன்னும் இருந்து அவர் இறங்கவே இல்லை. இன்னைக்கு தன்னிடம் இருந்த அந்த செல்வாக்கையெல்லாம் அவர் இழந்து நிற்பதற்கு காரணமே அவர் இடத்துல நாவடக்கம் இல்லாததான். எல்லோரையும் எடுத்தெறிந்து பேசுவது, மனிதனை மனிதனாகவே மதிக்க தெரியாத ஒரு மனித இனத்தை சேர்ந்தவர். அவரை விட என்னால் ரொம்ப திறமையாக பேச முடியும். ஆனால் நாகரிகம், அரசியல் நாகரிகத்தை நாங்கள் கருதி அவர் நாவடக்கத்தோடு பேசி பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்தால் அது அவருக்கும் நன்மை, இல்லை என்றால் இருக்கிற செல்வாக்கையும் அவர் இழந்து போவார். ஏன்னா திருமங்கலத்தில் போன சட்டமன்றத்தில் வந்து தெரு தெருவாக தானே பேசி தானே பார்த்தாரு. அவரால் என்ன செஞ்ச முடிஞ்சுது? 15 ஆண்டு ஆயிடுச்சு அவர் தேர்தல் அரசியல் களத்திலிருந்து. அவருக்கு நிதர்சனம் தெரியவில்லை, கள நிலவரம் தெரியவில்லை. அவர் வந்து இடைவெளி ஏற்பட்ட காரணத்தினாலே திக்கு தெரியாமல், வடக்கு எது தெரியாமல், கிழக்கு எது தெரியாமல், தெற்கு எதுவும் தெரியாமல் அலைகிறாரு. அதனால் அவரை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தேனி பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நீங்கள் ரெட்டலையில் நின்றீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு யோக்கியனாக இருந்தால் அவர் தேர்தலை செய்ய சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை கூட்டணி வைக்க சொல்லுகிறீர்களே, அது தற்கொலைக்கு சமாமன்னு சொன்னது இந்த டிடிவி தினகரனா அல்லது வேறு டிடிவி தினகரனா அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். அதற்கு பிறகு அவர் சொன்னார், நோட்டோவுக்கு கீழே பாரதிய ஜனதா கட்சி வாங்கும், அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் அது தற்கொலைக்கு சமானம்னு சொன்ன டிடிவி தினகரன் எங்கே மறைந்து போனார், அவர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே மறைந்து போனார், அவர் எங்கே இருக்கிறார், அந்த வீரமுள்ள தன்மானமுள்ள டிடிவி தினகரன், அந்த தன்மானமுள்ள டிடிவி தினகரனை தமிழ்நாடு மக்கள் தேடுகிறார்கள். இப்போது தன்மானத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, செல்வாக்கு இழந்து, முகவரி இழந்து, இப்போது அவர் இரட்டலையே, தன்னுடைய இரட்டலை சின்னம், தனக்கு வாழ்வு கொடுத்த இரட்டலை சின்னத்தை அவர் எதிர்த்து நிற்பதை இந்த உதயகுமார் எதிர்க்கவில்லை, இந்த மக்கள் எதிர்க்கிறார்கள். இது நியாயமில்லை, இது தர்மம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நீங்கள் ஒரு எம்பி பதவிக்காக உங்களை பெற்றெடுத்த தாயை நீங்கள் எதிர்த்து நின்று பழி சுமத்தி அதற்கு அவதூறு பரப்பி நீங்கள் தேர்தல் களத்தில் நிற்பதை இந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். தேர்தல் களத்திலே எங்களுடைய வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் ஒரு சாமானியர், ஒரு எளியவர். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இன்றைக்கி வந்து புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 2 கோடி தொண்டர்களுக்கும் சுதந்திரம் கொடுத்து, நிர்வாகத்தில் அவர்களுக்கு முழுமையான அதிகாரம் கொடுத்து, நானும் உங்களில் ஒரு தொண்டன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். இது ஒரு ஜனநாயகத்தினுடைய மகத்துவத்தினுடைய அடையாளமாக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் இன்றைக்கி அவங்களால பொறுக்க முடியல. நான் என்ன கேட்குறேன், டிடிவி தினகரனும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரனும் ஏன் பிரிந்தார்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவா, இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காகவா, அல்லது கொள்கை பிரச்சனையா? ஏன் பிரிந்தார்கள்? பதவிக்காக பிரிந்தார்கள், இப்போது பதவிக்காக சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் பதவிக்காக பிரிவதும், தர்ம யுத்தங்களை நடத்துவதும், பிறகு பதவிக்காக ஒன்று சேருவதும், தொண்டர்களை ஏமாற்றுவதும், இப்போ நீங்கள் உங்களை நம்பி வந்தவங்களை 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடுத்தருவில் நிற்கிறாங்களே, உங்களை நம்பி வந்த செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறாரே, உங்களை நம்பி வந்த பழனியப்பே திமுகவில் இருக்கிறாரே,
உங்களை நம்பி வந்த தென் தமிழ்நாட்டின் சிங்கம் சொன்ன தங்கத்தமிழ்ச்செல்வர் உதயசூரியில் நிற்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? உங்கள் ஆணவம், உங்கள் அகம்பாவம், உங்களுடைய நாவடக்கம் இல்லாத தன்மை, உங்கள் மனித நேயமற்ற தன்மை. ஒரு தலைவனுக்கு இருக்கிற அந்த பண்பு எல் முனையளவும் உங்கள் இடத்துல இல்லாதனால தான் எல்லோரும் உங்கள் இடத்துல இருந்து பிரிந்து சென்று, எல்லா மரங்களும் பிரிந்து சென்று இன்றைக்கு தனி மரமாக நீங்கள் காட்சி அளித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்போ அந்நியாரை கொண்டு வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்ய சொல்லியிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு தொண்டனும் ரெட்டலையை சொல்லி உங்களை தோளில் சுமந்து உங்களுக்காக வந்து போராடினானே, வாதாடினானே, உழைத்தானே. இப்போ அந்த தொண்டர்களெல்லாம் உங்களிடத்துல உங்களை இன்று விட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இரட்டைகளை எதிர்ப்பதனாலே, இரட்டைகளை ஒழிக்க நீங்கள் முயற்சி செய்வதனாலே, ஆகவே இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பது தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காக அல்ல, உங்கள் பதவிகளை தக்க வைத்து கொள்வதற்கு, உங்கள் சுயநலத்திற்காக, உங்களுடைய பொது நலத்திற்கு அல்ல என்பதை. இப்போ நான் வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் என்னை அம்மா சிவகங்கைக்கு பொறுப்பாளராக போட்டாங்க, ராமநாதபுரத்துக்கு சிவகங்கை போட்டாங்க, விருதுநகர் பாராளுமன்றத்துக்கு போட்டாங்க. மூணு தேர்தலுமே ரெட்டலைக்கு தான் நான் கேட்டேன். போன தேர்தலில் புரட்சி தமிழக எடப்பாடியில் என்னை தேனி பாராளுமன்றத்துக்கு போட்டாங்க, ரெட்டலையில் தான் நான் ஓட்டு கேட்டேன். இந்த தேர்தலில் என்னை ராமநாதபுரம், தேனி, இப்போ விருதுநகருக்கு பொறுப்பாளராக புரட்சி தமிழக எடப்பாடியார் போட்டிருக்காரு. இப்பயும் ரெட்டலைக்கு தான் கேட்குறேன். ஆக அன்றைக்கும் ரெட்டலையில் கேட்டேன், இன்றைக்கும் ரெட்டலையில் கேட்குறேன். அம்மாவின் ஆன்மாவோடு, புரட்சி தலைவர் ஆன்மாவோடு, புரட்சி தமிழர் என் எடப்பாடியாரோடைய ஆசையோடு நாளைக்கு ரெட்டலில் கேட்பேன். என் உயிர் போகிற வரைக்கும் நான் ரெட்டலையில் தான் ஓட்டு கேட்பேன். நீங்கள் தான் நேற்று ஒன்று பரிசு பெட்டியில் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் குக்கரில் கேட்குறீங்க, அதுக்கு முன்னாடி ரெட்டலையில் கேட்டீங்க. அப்போ நிறம் மாறுவது, பச்சோந்திகளாக நிறம் மாறுவது நீங்கள் தான். நாங்கள் இயக்கத்திற்கு, என் தந்தையார் காலத்தொட்டு இயக்கத்தில் இருக்கோம், இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கிறோம். நாங்கள் ரெட்டலையை தான் நெஞ்சில் சுமந்துருக்கோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சுவாசிக்கிறோம். நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் புரட்சி தமிழைய எடப்பாடியாருடைய தலைமையில் சுவாச காற்றை, சுதந்திர காற்றை இன்றைக்கு சுவாசிக்கிறார்கள். விசுவாசமாக இயக்கத்துக்கு பணியாற்றுகிறார்கள். நிர்வாகத்திலே அவர்களுக்கு சுதந்திரம், மக்கள் தொண்டிலே அவர்களுக்கு சுதந்திரம், அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குவதிலே சுதந்திரம், அவர்களை தேர்தல் பணி ஆற்றுவதிலே சுதந்திரம், மக்கள் பணி ஆற்றுவதிலே சுதந்திரம், நிர்வாகிகளை தேர்வு செய்வதிலே சுதந்திரம், ஒவ்வொன்றிலும் அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதனால தான் 2 கோடி தொண்டர்களும் 8 கோடி தமிழர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று அவரிடத்தில் எல்லோரும் சரணாகதி ஆகி அவரை இன்றைக்கு இதயத்திலே சுமந்து அவரை இன்றைக்கு மீண்டும் முதலமைச்சர் அமர்த்துவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார். நன்றி, வணக்கம்.